அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய கண்ணில் இருக்க அந்த இமை வந்து என்னையே அறியாமல் வந்து அது மேலே போயிடும். சிரிப்பு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிரிச்சுட்டே இருப்பீங்க தொடர்ந்து? அந்த சிரிப்பு எப்படின்னா, என்னால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். தனியாக ரூமில் படுத்துட்டு இருப்பேன், சிரிப்பேன், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவேன். சிரிப்பாக அழுவேன். இது மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஞ்சித்துக்கு ரஞ்சித் மெண்டல் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, நீ பிசாசினால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, இரவில் தூங்க முடியல, ரூமுக்குள்ள உட்காந்து கத்தி கொண்டு இருக்கிற காரணம் அசுத்தத்தோடு. அசுத்தத்தின் கிரியைகள் உன் சரீரத்தில் போராடி கொண்டு இருக்கிறது. ரொம்ப நீ கெட்ட வார்த்தைகளை பேசி கத்தி கொண்டு இருக்கிறியா? நீ ஏதோ ஒரு அசுத்தத்தின் ஆவியினால் அகப்பட்டு கொண்டு இருக்கிற. உன் சரீரத்தில் இருக்கிற அந்த பிசாசுகள், அசுத்த ஆவிகள் உங்க சரீரத்தை விட்டு அது வெளியேற போகிறது. ப்ரைஸ்லாம் பிரதர். ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேன். இந்த நாளில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா எங்கள் மத்தில் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க, மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்கள் போது, என்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் ஜேசுவிக்கு வந்தீங்க? கத்தோலிக்க திருச்சபையில் நான் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் இயேசு தான் உண்மையான ரட்சகர் என்று நான் அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் சபை போக ஆரம்பித்தேன். சரி. சபை போயிட்டுருக்கும் போது எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷன், ஏன்னா தனிமையை ரொம்ப அதிகமாக திரும்ப ஆரம்பிச்சிங்களா? சரி. சபைக்கு போயிட்டுருப்பேன். சரி. ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. சரி. யாருக்காக வாழணும், வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம். யாருக்காக என்னுடைய வாழ்க்கை வந்து யாருக்காக வாழணும் சும்மா? அதுக்கு முன்னாடி எப்படின்னா, காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பேன். சரி. எழுந்து நான் கம்பெனி போயிட்டு திரும்ப ஈவினிங் வந்து ஒரு 5 மணிலேருந்து 8 மணிக்கு காலேஜ் போயிட்டுருப்பேன். இது மாதிரி ருட்டீனாக ஒரு 3 வருஷம் மாதிரி போயிட்டு இருந்ததுனால எனக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் நான் போயிட்டுருக்க சபையிலேயே தாசன் அவர் மூலயமா வந்து அவருடைய ஐக்கியம் கிடைச்சிது. சரி. ஸோ அவர் கொடுக்குற சில ஆலோசனைகள் இப்படி நான் வாழ்ந்து வந்தேன். சரி. அப்புறம் அவர் கூட நான் வெளியே ஊழித்து போயிட்டு இருந்தேன். அப்போது மனசு ரொம்ப ரொம்ப இலகுவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் கூட இருக்கிறப்ப. ஸோ சின்ன சின்ன ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன் அவரோட சேர்ந்து. ஆமாம். அப்போ ஒரு ஃப்ரீனஸ் உண்டாச்சு உங்கள் மனசு? ஆமாம். அவர் கூட சேர்ந்து எப்படி ஜெபம் பண்ணணும், சரி பைபிள் படிக்கிறது, ஸோ சில ஆலோசனை தந்து ஆலோசனை அப்படி நான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறமேட்டுக்கு கிறிஸ்மஸ் வந்தது. அந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து எந்த இயரில்? 2019. சரி. வந்துட்டுனப்ப ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்ச சில உதவியை அவர் மூலிமா நான் செஞ்சேன். சரி. செஞ்சுட்டு அதை எடுத்து நாங்கள் ஜேசிஓ டெலிவரன்ஸ் வந்தோம். சரி. வந்து கீழே அந்த ஜப அறையில் நான் என்றான உடனே என்னால் அங்கே இருக்க முடியல, அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸு, பயம் வந்துடுச்சு எனக்கு. என்னது இப்படி இருக்குது, அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது எனக்கு. என்னால் அங்கே இருக்க முடியல. ஏன் நான் யோசித்து பார்க்குறேன், என்னால் ஏன் இருக்க முடியல, என்னையே அறியாமல் நான் எங்கே விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. வெளியே போயிட்டேன். சரி. வெளியே போயிட்டு இப்போ வெளியே போயிட்டு இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு திரும்ப கீழே போயிட்டு இருந்தேன். அப்போ அண்ணன் வந்தார், அந்தோனி அண்ணன். சரி. அந்தோனி அண்ணன் வந்தோடனே என்னால் இருக்கவே முடியல, என்னால் சுத்தமாக. என்ன என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? யாரோ அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி? ஆமாம். அது சுற்றி இருக்கிறது பயங்கரமாக ஒரு க்ளோரி, வித்தியாசமான ஒரு. ஸோ உங்களை இருக்க விடல இந்த இடத்துல, ப்ரேயர் ஹாலில் இருக்க விடல. அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரு. அண்ணன் கூப்பிட்டு இந்த மாதிரி கர்த்தர் ஒன்று விடுதலையாக்கணும்னு ஆசைப்படுறாருல அப்படின்னு சொன்னார். சரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் விடுதலைக்கு ஒப்பு கொடுத்து நான் அவர்கிட்ட ஜாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி பிரதர். அந்த விடுதலை நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட பிசாசின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த பிசாசின் தாக்கம் எப்படின்னா, யார்கிட்டையும் அதிக நேரம் என்னால் பேச முடியாது. யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா என்னால் அவங்களுக்கு ரீப்ளை பண்ண முடியாது, அவங்களே பார்த்துட்டு இருப்பேன். ஸோ உடனே ரியாக்ட் பண்ணி உங்களால் பதில் சொல்ல முடியும். ஆமாம் ஆமாம். பார்த்துட்டே இருப்பீங்க. சரி. அப்படி பதில் சொல்கிற மாதிரி அவங்க ஏதாவது கேட்டு அவங்க ஏதாவது பதில் சொல்லணும்னா என்னால் முடியாது, எனக்குள்ளே அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் அண்ணன்ட்ட வந்து கேட்டேன், எனக்கு ஏன்னு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ஆண்டவரை தான் என்னை ஏற்றுக்கிட்டு நான்
ஆராதனை செஞ்சுட்டு பயில் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கே இந்த பிரச்சனை வந்து கேட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். சரி, அப்போது அண்ணன் வந்து சில வேத வசனத்தை காண்பிச்சு, ஸோ பிசாசுக்கு நம்ம கொடுக்குற சில உரிமைகளால அது நம்ம வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்கிறப்போல நான் அதை அசெப்ட் பண்ணிக்கிட்டு நான் அவர் ஜபாயில் கொடுத்தார். அண்ணன் ஜபாயில் கொடுத்து அதை ஊற்றி சாப்பிட்ருந்தப்ப ரொம்ப இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஆலோசனை கொடுத்து ப்ரேயர் சாப்பாட்டில் நீங்கள் போட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்களா? உங்களால் தொடர்ந்து பண்ண முடிஞ்சது? அது அந்த ஆயில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு, வாங்கிட்டு போய் மிஸ் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம். திரும்ப நான் ரூமில் இருக்கிறப்ப வெளியே எங்கேயும் போக முடியாது என்னால். வெளியே எங்கேயும் போனாலும் யாராவது வந்து ஏதாவது பேசினாலே எனக்கு ரொம்ப அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாகிடும். சரி, அப்படி இருக்கப்ப அதோடய தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய கண்ணில் இருக்க அந்த இமை வந்து என்னையே அறியாமல் வந்து அது மேலே போயிடும். இப்போ கண் மூடி மேலே போயிடும். ஆமாம் ஆமாம். அப்புறம் சிரிப்பை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிரிச்சுட்டே இருப்பீங்க தொடர்ந்து? அந்த சிரிப்பு எப்படின்னா, என்னால் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். தனியாக ரூமில் படுத்துட்டு இருப்பேன், சிரிப்பேன், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவேன். சிரிப்பாக அழுவேன். இது மட்டும் தான் போயிட்டுருக்கோம். சரி, அதுக்கப்புறம் கண்ணாடியில் என்னை போய் பார்த்தா எனக்கே ரொம்ப என்னை பார்த்து எனக்கே பயந்து ஓடி படுத்துருவேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிந்தை இழந்துட்டேன். என்னுடைய சிந்தையே எனக்குள்ளே இருக்காது. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் யோசிப்பேன். சரி, சென்னையில் இருந்தால் தான் இதே மாதிரி ஒரு நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்ட்டு நான் அண்ணன்ட்டு சொல்லிவிட்டு இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனால் இங்கே இருந்ததை விட டபுள் மடங்கு அங்கே ஆயிடுச்சு. ஸோ சென்னைக்கு பயந்து ஊருக்கு போனீங்க, ஊருக்கு போனால் அதிகமாக தான் இருந்தது. ஆமாம், பிசாசின் தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, அப்போ என்ன பண்ணீங்க அப்புறம்? அங்கே போயிட்டு எங்கள் அம்மா வந்து ஏதாவது பேச வருவாங்க. சரி, நான் அவங்களே பார்த்துட்டு இருப்பேன், எதுவும் பேச மாட்டேன். ஏன்னா ஏதாவது பேசினாலே ஏதாவது ஒரு பயங்கர ஒரு தாக்கம் ரொம்ப அதோடய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது என்னால் தாங்க முடியல. சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஞ்சித் மெண்டல் ஆகிட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பைத்தியம் சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, இவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் கிறிஸ்தவர்கள் யாரும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் கிடையாதுன்னா கத்தோலிக்க திருச்சியில் அந்தளவுக்கு அவங்க எதுவும் தெரியாது. சரி சரி. ஸோ அப்படி இருக்கப்போ நான் அப்படியே இருந்தேன். திரும்ப வந்தேன். இதுவே சென்னைக்கு வந்தீங்க? திரும்ப சென்னைக்கு வந்தேன். திரும்ப அண்ணன்ட்ட வந்து பேசிட்டு போனேன். போயிட்டு ரூமில் தனியாக இருக்கும்போது இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதைக்கு ஒரு அண்ணன் வந்து ஒரு சாட்சி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதில் அண்ணன் வந்து ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பார். சரி, பாவங்கள் வந்து இயேசுவால் மன்னிக்கப்படுது. சரி, ஆனால் சாபங்கிறது நம்ம பிசாசு கொடுத்த உரிமை சீட்டு. அது எப்போ வேணால் நம்மளை வந்து தாக்கிறதுக்கு நம்மளே அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருப்பார். சரி, அதில் சில தேவ ஆலோசனை சொல்லியிருப்பார். அதன்படி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ரெண்டு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே அழுது ப்ரேயர் பண்ணிட்டு அழுகிறது பைபிள் படிக்கிற ப்ரேயர் பண்ணுற இதே ருட்டீனாக இருந்தது. காலையில் எழுந்தேன். எழுந்து ஒரு மயக்கமான நிலைமைக்கு நான் போயிட்டேன். மயக்கமான நிலைமைக்கு போனோடனே நான் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது. போகிற மாதிரி இருந்தது. பின்னாடி ஒருத்தர் நின்றுதா, அது ஏசப்பாங்கிறது எனக்கு தெரிஞ்சது. சரி, ஒரு ஒயிட் ஆங்கி. ஓகே, பின்னாடி நின்றுட்டு சில காரியங்களை குறித்து இதெல்லாம் உன்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. சரி, என்னுடைய இது இல்லை இது எதுவுமே அப்படி மாதிரி நான் ஒப்பு கொடுத்து அந்த தரிசனத்தில். அதுக்கப்புறம் ஸோ அந்த இதில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்க, இது என்ன இல்லை? ஆமாம் ஆமாம்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தேன், கொஞ்சம் நார்மலான. சரி, அதுக்கப்புறம் திரும்ப வந்து யாரையா பார்க்குறப்ப எனக்கு அந்த எந்த ஒரு பிசாசின் தாக்கம் எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த
ஒப்புரவு ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த ஃபீலிங் எதுவுமே இல்லை, நார்மலா இருந்தீங்க, அந்த பயமான ஒரு உணர்வு எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்ல தெளிவான ஒரு இதுக்கு வந்து தெளிவா பேச ஆரம்பிச்சேன். யாரு பேசினாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். சரி, அதுக்கப்புறம்ட்டுக்கு இதன் விளைவாக அப்புறம் வேலை கொஞ்சம் போயிடுச்சு. வேலை பிரச்சனை? ஆமாம் ஆமாம். ஆனால் வேலை போனால் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், எனக்காக என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அந்த ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்தது. ஓகே, அப்போ தைரியம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே, அந்த ஆண்டவர் வந்து ப்ரூஃப் பண்ண ஆரம்பித்தார், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். சரி, அப்படிங்கிற மாதிரி. அப்போ எதை குறிச்சும் எனக்கு கவலையே இல்லை. சரி, இந்த உலகத்தில் வந்து ஜாப் இல்லை அப்படி, ஜாப் போயிடுச்சு, அடுத்தது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அது மாதிரி ஒரு ரீசன்லாம் இருந்தது. அதை பற்றி எனக்கு சுத்தமாக கவலை இல்லை, என் கூட வந்து என் ஆண்டவர் இருக்கிறாரு. சரி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அது அந்த ஒரு உறவுக்காக தான் நான் ஏங்கினேன். அந்த ஒரு உறவு வந்து கிடைச்சது கிடைச்சிது. சரி, ஸோ இப்போ நீங்கள் வேலை பண்ணுறீங்களா? இப்போ வேலை கிடைச்சி? ஆமாம் ஆமாம். ஏன்னா திரும்ப வந்து வேலை வந்து நான் சரி பணம் கட்டி வாங்கலாம் மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, அப்போ அண்ணன் வந்து சொன்னார், பணம்லாம் கட்டி வேலை வாங்கக்கூடாது, தப்பு அப்படின்னாரு. அப்புறம் அண்ணன் திரும்ப வந்து ஒரு ஜபாயில் கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து ஒரு எனக்கு மெசேஜ் வந்தது, இது மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஓகே, ஒரு கம்பெனி நல்ல ஒரு தொழிற்சாலை அங்கே நான் போயிட்டேன். அப்புறம் அண்ணன் சொன்னார், இதிலே ஆண்டவர் நிச்சயம் உயர்த்துவார் அப்படின்னு சொன்னார். ஆண்டனை திருப்பி உங்களை கூப்பிட்டு ஜாயின் பண்ணி ப்ரேயரை கொடுத்தாரு. ஆமாம், இப்போ நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ எவ்வளோ நாளாக வேலை போயிட்டுருக்கீங்க வேலைக்கு? ஒரு 2 மந்த்தாக போயிட்டுருக்கு. 2 மந்த்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு இல்லையா? ஆமாம் ஆமாம், ஒரு தைரியம் வந்துருச்சு. யார் எது கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறதுக்கான தைரியம். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, யார் அப்போதைக்கு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, என்னை பற்றி யாராவது ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ எப்படின்னா, யார் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், எனக்கு கவலை இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், ஆண்டவர் சூப்பர், நல்லா தெளிவாக இருக்கீங்க, ஆண்டவங்களோட கூட இருக்கிற நம்பிக்கை வந்திருக்கு. ஆமாம், அற்புதமுள்ள சாட்சி பிரதர். ஆண்டவர் உங்களை இன்னும் மேன்மேல் உயர்த்துவார். உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்கள் மத்தியில் வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால இந்த விடுதலை நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய JCY டெலிவரன்ஸ் சென்டர் மூலமாக இயேசு மகத்தான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து கொண்டு வருகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது 2 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதாவது இந்த உலகத்தில் வருத்தங்கள், பாரங்கள், பிரச்சனை, போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதல் தருகிறார். அலைந்து திரிகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை 2வது சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். இந்த சத்திய வார்த்தை நம்மை இந்த உலகத்தின் தீய சக்திகளிலிருந்து, தீய ஆவிகளிலிருந்து, பொல்லாத பிசாசுகளிலிருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறார். இது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகுந்த ஆசீர்வாதங்கள். நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கல்ல அந்த அற்புதமுள்ள ஒரு சாட்சி, அந்த வாலிப வயதில் அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசினால் ஏற்பட்ட பாதிப்பின் நிமித்தம் அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நிம்மதி, அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, அவர் ஒரு பித்தம் பிடித்த ஒரு மனிதனாக, ஒரு பைத்தியக்காரனாக அந்த வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவரை மாற்றிவிட்டது எது, அவர் வாழ்க்கை இப்படி பண்ணினது எப்படி? ஒரு நாள் எங்கள் விடுதலை சென்ற அவர் நண்பர் மூலமாக இங்கே வந்தார். இங்கே வந்தோடனே அவரால் உட்கார முடியல. அவர் உடனே என்ன பண்ணிட்டார், எழுந்து வெளியே ஓடிட்டார்.
ஏனென்றால் எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, எங்க தேவனுடைய வல்லமை இருக்கிறதோ, அந்த பிரசன்னத்தின் வல்லமை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரசன்னத்தை கர்த்தர் வைத்திருப்பார். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த மகிமை எல்லா காரியத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. நம்முடைய விடுதலை சென்டர் என்பது ஒரு சபை அல்ல, இது ஜனங்களுடைய வாழ்க்கையில் போராடுகிற ஒரு விடுதலையற்ற சூழ்நிலையில் பிரச்சனை போராட்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறபடினால் இந்த ஸ்தலத்தில் தேவன் தம்முடைய பிரசன்னம் விடுவிக்கிற பிரசன்னத்தை அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே வந்த உடனே அந்த சகோதரரால் இருக்க முடியல. அதனால் அவருடைய வாழ்க்கை கட்டி வைத்திருந்த, அவரோடு பயணித்திருந்த அந்த அசுத்தாவி அவரை அலக்கழிக்க ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம், ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம், நீங்கள் தனியாக புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு சிரித்து கொண்டு ஏதோ ஒன்று நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேனே, உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மகனுக்கு ஏன் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, நடந்த சம்பவம் என்ன? வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு சத்தியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அது என்ன சத்தியம் தெரியுமா? அது சொல்கிறாரு, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு மனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு போகிறேன். நன்றாக கவனித்து பாருங்க, அந்த வீட்டுக்கு போகிறேன் சொல்லி அதை மறுபடி அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு வருதான். ஒரு மனிதனோடு இருக்கிறது தான் அவனுடைய வீடு. பிசாசுக்கு இந்த உலகத்தில் ஒரு வீடு இருக்குதுன்னா அது பெரிய வீடு. யார் வீடு தெரியுமா? பாவத்திலையோ அசுத்தில இருக்க ஒரு மனிதனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டு விரும்புகிறார். அதைத்தான் இயேசு சொல்கிறாரு, நீங்களே அந்த ஜப ஆலயம், நீங்கள் தான் ஆலயம், உங்களுக்குள்ள நான் என் வீட்டை வைக்கிறேன்றான். ஆனால் ஒரு பக்கம் சாத்தான் என்ன சொல்கிறார், என் வீடு அது, அங்கே எப்படி நீ ஆலயத்தை கட்ட முடியும், அந்த வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டு அவன் ஆசைப்படுறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விட்டு பிசாசை துரத்தின பின்பு அந்த வீடு அலங்கரிக்கப்படுகிறது. அங்கே மகிமை வரும்பொழுது அங்கே அலங்கரிக்கப்பட்டு விடுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இப்போ மறுபடி அந்த பிசாசு உள்ள வரும்போது அங்கே ஜோடிக்கப்பட்டிருக்கிறது கண்டா, உடனே பொல்லாத ஏழு ஆவிகளை கூட்டு வந்தானா. நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் தங்கிறதுக்கு, அவன் விரும்புகிறதுக்கு, அவன் வாழணுன்ட்டு ஆசைப்படுறது யார் தெரியுமாங்க? மனுஷனை தான். அதனால தான் சில நேரத்தில் பாவத்தை கொடுத்து அசுத்தங்களை கொடுத்து அதன் மூலியமாக உள்ளே வந்து உட்கார்ந்து விடுறான். சிந்தைகளின் நினைவுகளின் சரீரத்தில் பாவத்தை உணர்வுகளை தூண்டிவிட்டு இச்சைகளை தூண்டிவிட்டு அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே நுழைகிறான், அங்கே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறான். அது மட்டும் இல்லைன்னா சில நேரத்தில் சில பிள்ளைகள் சோர்ந்து போய் தோல்வி அடைந்து அவமானத்தோடு இருக்கும்போது வாழ பிடிக்கலை நான் மறித்தலாம் அப்படின்ட்டு ஒரு எதிர்மறையான வார்த்தைகள், அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது அதன் வழியாகவும் உள்ளே நுழைகிறான். வெறும் பாவத்தின் மாத்திரம் நுழைகிறவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அவ்விசுவாசம், இந்த உலகத்தில் என்னால் வாழ பிடிக்கலை, நான் வாழ பிடிக்கலை, நான் தகுதி இல்லை, நான் மறித்துடலாம் என்று சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு தற்கொலையின் ஆவியோடு பயணித்துட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்டவர்களுக்குள்ளேயும் அவன் நுழைந்து விடுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்று பாவத்திற்கு, இன்னொன்று அவ்விசுவாசமான காரியம். என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தனியாக உட்காந்து அழுது. இதன் மூலமாக தான் அந்த ஆவி உள்ளே நுழைந்து அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து விடுகிறான். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, நீ பிசாசினால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, இரவில் தூங்க முடியல, ரூமுக்குள்ளே உட்காந்து கத்தி கொண்டு இருக்கிற, காரணம் அசுத்தத்தோடு, அசுத்தத்தின் கிரியைகள் உன் சரீரத்தில் போராடி கொண்டு இருக்கிறது. ரொம்ப நீ கெட்ட வார்த்தைகளை பேசி கத்தி கொண்டு இருக்கிறியா? நீ ஏதோ ஒரு அசுத்தத்தின் ஆவியினால் அகப்பட்டு கொண்டு இருக்கிற. இந்த நாளில் அந்த மகன் பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் அந்த பிசாசு நுழைந்த பிறகு அவன் சம்பாதித்த வேலை எல்லாமே அவனை விட்டு விலகிருச்சிங்க. தனி மரமாக இருந்தான். இந்த நேரத்தில் தான் மறுபடியும் நம்முடைய சென்டரில் அவர் வந்து ஜெபித்து விடுதலை பெற்று இன்றைக்கி நல்ல ஒரு வேலை செய்கிறாரு. இன்றைக்கு அவரை விடுதலை பண்ணினவர் யார், அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தவர் யார்,
இயேசு கிறிஸ்து தான். இயேசும் கிறிஸ்து தான் அவருக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுக்கிற இயேசுவை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை நீங்கள் விடணும்னு நினச்சா விட முடியல. உங்களுடைய போதை பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, முடியல தெரியுமா? ஏன் முடியல? இயேசுவை உள்ளே கூப்பிட்டு பாருங்க. பிசாசை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், ஆனால் நானும் ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன். நான் மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு ஜீவனை வைப்பேன். அதுக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு வல்லமையை நான் வைக்கப் போகிறேன். அந்த ஜீவனை நான் தரேன். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார், நீ வருவாயா என்று இயேசு கூப்பிடுகிறார். நான் உன் வீட்டில் இருக்கிற அந்த பிசாசுகளை நான் துரத்த போகிறேன். உன் சரீரத்தில் இருக்கிற அந்த பிசாசுகள், அசுத்த ஆவிகள் உங்கள் சரீரத்தை விட்டு அது வெளியேற போகிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? இனி நான் உமக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறேன்ப்பா. என்னுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த பிரச்சனை ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ரெண்டாவது, அவிசுவாசமான வார்த்தைகள். இந்த உலகத்தில் வாழ நான் தகுதி இல்லை என்று சொல்கிறீங்க தெரியுமா? அதெல்லாம் எடுத்து போட்டு நான் வாழுவேன். கர்த்தருக்காக நான் உயர்ந்த இடத்துல நான் இருப்பேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். என்னுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். என்னுடைய துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். என்னுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவார் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க. உங்களுடைய சரீரத்தை பிசாசுக்கு, உங்களுடைய வீட்டை பிசாசுக்கு நீங்கள் வாடகைக்கு கொடுத்துடாதீங்க. உங்கள் சரீரம் தேவாலயம். இது தேவன் உங்கள் சரீரத்தில் வைத்திருக்கிற ஒரு ஆலயமாக உங்களை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல பிசாசுக்கு ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்படி நான் செபிக்கிறேன். இறங்கி வரும்படி நான் செபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இந்த நாளில் கண்களின் ஈச்சைகள், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் கண்களினால் இருக்கிற அந்த பாவ சந்தோஷத்தின் கிரியை. உன் கண்களினால் எப்பொழுதுமே நீ பாவத்திலே நீ விழுந்து கிடக்கிற, உன் கண் சரியானதை பார்க்கல, உன் கண் அசுத்தத்தோடு நிறைந்திருக்கிறது. இப்பொழுது உன் கண்களை தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அசுத்தங்களை பார்க்கிற உன் கண் தெளிவடைய போகிறது. அசுத்தங்களை ஈச்சைகளும் தூண்டுகிற உன் கண் இன்றைக்கு மாறப்போகிறது. ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினால அந்த பாவத்தின் ஆவியை வெளியேற்றுகிற ஆண்டவர், ஒவ்வொருவர் குடும்பத்தை விட்டு அந்த பாவத்தின் ஆவி நாசரேத் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க தேவ குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டாரே. அந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசின் கிரியைகள் சரீரத்தை விட்டு வெளியேறின்னு கட்டளை கொடுக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஒரு வல்லமை உன் மேல் இறங்கி வருகிறது. உன்னால பரிசுத்தமா இருக்க முடியல. ஒரு 5 நாள் பரிசுத்தமா இருக்கிறேன். மறுபடியும் அந்த பாவத்தில் நீ உழன்று விழுகிறாய். இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால, ஓ தேங்க் யூ க்ளோரி, அதனுடைய எல்லா வேர்களும் எரிக்கப்படட்டும். பிசாசுனுடைய வேர்கள், பிசாசுனுடைய கட்டுகள் எரிக்கப்படட்டும். ராஜா எரிக்கப்படட்டும். இயேசு நாமத்தில் வெளியேறு சொல்றேன். பாவ இச்சைகளை சோதரிக்க, உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் இச்சைகள், ஓ தேவ வல்லமை, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள் இயேசு நாமத்தினால எரித்து போடுகிறேன். இப்பொழுது ஒரு அக்கினி விலட்டு ராஜா. ஓ தேவனுடைய அக்கினி, இயேசு ரத்தத்தை அக்கினியாய் ஒவ்வொருவர் மேலே ஊற்றுகிறப்பா. எரிக்கப்படட்டும், எரிக்கப்படட்டும் ராஜா. The mighty name of Jesus. ஒரு பரிசுத்தம் வெளிப்படட்டும், ஒரு பரிசுத்தம் வெளிப்படுவதாக. ஓ தேங்க்யூ க்ளோரி. விடுவிக்கிற வல்லமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது.
வல்லமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. விடுவிப்பீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையே. எத்தனை கூட்டங்கள், எத்தனை இடங்கள், ஓ சோத்ர விடுதலை. இன்றைக்கு நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஒரு விடுதலை கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தினால இழந்த படிப்பு, பாவத்தினால இழந்த அப்பா வேலை, பாவத்தினால இழந்த குடும்ப வாழ்க்கை, பாவத்தினால பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட வியாதிகள், பாவத்தினால தொழில் நாசமானது, பாவத்தினால ஆண்டவரே சந்ததி அழிக்கப்பட்டது. இந்த கிரியைகள் இன்றோடு ஒரு முடிவுக்கு வரும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். ஓ தேங்க் யூ க்ளோரி. உன்னுடைய பாவமே நான் சொன்ன எல்லா காரியங்களும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய கிரியைகள் ஸ்டாப் பண்ற இயேசு நாமத்தில், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அது நிப்பாட்டப்படட்டும். இனி கிரியை செய்யக்கூடாது, படிப்புல இனி கிரியை செய்யக்கூடாது. பிசாசே, பிள்ளைகளுடைய படிப்புல, ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய சந்ததியில, தொழில் வியாபாரத்தில் இனி எந்த பிசாசுகளும் கிரியை செய்யாதபடி இயேசு நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். அப்புறப்படுத்துகிற விலகட்டும். நசரனாகிய இயேசு நாமத்தில் விலகு. கட்டளை கொடுக்கிறப்பா. அன்பு தகப்பனே, இந்த நாளில நீ சொன்னீர், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் செய்வேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை, அடையாளங்களை செய்து அவங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே அவங்க வாழ்க்கைய அப்பா ஜோடிக்கப்பட்டு மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் அவர்கள் வாழும்படி உம்முடைய தேவ மனிதனாக ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறேன். ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜி நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய பிரசன்னம் உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவி மன்னித்திருக்குது. இனி உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் படிப்பு, மறுபடி நீங்கள் படிப்பில் சிறந்து வளருவீங்க. உங்களுடைய வேலை நீ இழக்க மாட்டீங்க. நல்ல வேலையில், உத்தியோகத்தில் கர்த்தர் வைப்பார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உயர்த்துறது உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கை மறுபடி நீங்களும் உங்கள் மனைவி சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்கள் பிள்ளைகள் வியாதி எல்லாம் மாறிடுங்க. ஏசு அற்புதம் செஞ்சுருக்கிறான். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், ஆலோசனை கொடுக்கணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டியதுக்கு பல வழிகள் இருக்குது. நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரு கீழே கொடுக்கப்படுது, அதனாலையும் அனுப்பலாம். அல்லது வெப்சைட்டில், நம்முடைய JCY டெலிவரன்ஸ் வெப்சைட்லேயும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை அனுப்பலாம். நேரடியாக வந்து பார்க்கணுன்னா நம்முடைய ஊழியத்தின் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நம்முடைய ஊழியர்கள் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் வாங்க. உங்களோடு நாங்கள் ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைப்பாராக. காட் பிளஸ் யூ. இயேசு உன்னை மாற்றுகிறார். விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.